அஇஅதிமுக தலைமையகத்திலிருந்து எதையுமே திருடவில்லை என கூறிய உத்தம மகான்கள் 113 ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சிறு பொருளை திருடினாலும் கைது செய்யும் காவல்துறை முக்கிய ஆவணங்களை திருடியவர்களை கைது செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த ஜூலை 11 தேதி ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் பங்கேற்போடு அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. அதே நேரம் கற்கள் கம்புகள் என ஆயுதங்கள் ஏந்திய குண்டற்படையுடன் ராயப்பேட்டை சென்ற துரோகிகளின் குண்டற்படை எம்ஜிஆர் மாளிகைக்கு அரணாக நின்று கொண்டிருந்த கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தாக்கி துரத்தி அடித்துவிட்டு உள்ளே நுழைந்து ஒட்டுமொத்த அலுவலகத்தையும் சூறையாடியது. புரட்சி தலைவியின் அறை தொடங்கி அலுவலகத்தின் மூளை முடுக்கு வரை வெறிபிடித்தவர்கள் போல ஓடி அத்தனை பொருட்களையும் அடித்து நொறுக்கியது அந்த குண்டற்படை. அஇஅதிமுகவினர் கோவிலாக பாவித்த எம்ஜிஆர் மாளிகையை சூறையாடி திருடர்களைப் போல் பீரோக்களை உடைத்து அங்கிருந்த ஆவணங்களை கொள்ளையடித்துச் சென்றனர். ஜூலை 13 தேதி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நிர்வாக திறமையற்ற திமுக அரசின் கீழ் உள்ள காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஆகஸ்ட் 2 தேதி முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக தலைமையகத்தில் திருடப்பட்ட அனைத்து ஆவணங்களும் மீட்கப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். அன்று திருடவே இல்லை என கூறிய இரட்டை நாக்கு திருடர்கள் இன்று ஆவணங்களை சிபிசிஐடியிடம் ஒப்படைத்துள்ளனர். திருடியவர்கள் யார் என்பது அப்பட்டமாக தெரிந்திருந்தும் சிபிசிஐடி போலீசார் இதுவரை ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அதிமுக தலைமையகத்தில் இருந்து அசல் பத்திரங்கள் மற்றும் பொருட்களை கடத்தி சென்ற வாகனம் சென்ற திசைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து சேகரித்து அந்த வாகனம் எங்கு சென்றது, கடைசியாக எங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதாவது வெளியிடப்படுமா? சிறு சிறு திருட்டு வழக்குகளுக்கெல்லாம் திருடு போன பொருட்களை கைப்பற்றி திருடியவர்களை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் காவல்துறை இவ்வளவு சொத்துக்கள் கொண்ட அசல் பத்திரங்களை கைப்பற்றிய நிலையில் ஒருவரை கூட கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பும் அரசியல் நோக்கர்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதை போல் அஇஅதிமுகவின் துரோகிகளை திமுக காப்பாற்றுகிறதோ என்ற சந்தேகத்தை கிளப்புகின்றனர்.